ஹாய் பீப்பர்ஸ், இன்றைக்கி நாங்கள் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான அட்டம்மா பூரியும் பொட்டேட்டோ கறியும் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்காக 2 கப் ஆட்டம் ஆடுக்கிறேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் ரவையும் அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு குழைக்கிறேன். என் சேனல்ஸில் வர வீடியோஸ் பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொன்றும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் சாஃப்டாகவும் இல்லாமல் அளவாக குழைச்செடுக்கணும். அடுத்ததாக பட்டர் அப்ளை பண்ணுறேன். ஏனென்றா 30 மினிட்ஸ் நாங்கள் கவர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இது காயாமல் இருக்கிறதுக்காக தான் நான் பட்டர் பூசி விடுறேன். அப்படியே இதை பொலித்தீனால் கவர் பண்ணி 30 மினிட்ஸ் வைக்கிறேன். அந்த கேப்பில் இதுக்கு தேவையான கறி செய்கிறேன். முதல்ல கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுட்டு அடுத்ததாக ஒனியன்ஸை நான் கொட்டி வதக்கி விடுறேன். அதோட 2 கிரீன் சில்லிஸும் இதுக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸை இதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அதே நேரம் முழுசாக இருக்கிற பொட்டேட்டோஸை சின்ன சின்ன பீசஸாக நான் உடைச்சி விடுறேன். இனி இதுக்கு தேவையான பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். எங்களோட பொட்டேட்டோ கறி ரெடி ஆகிட்டு கடைசியாக லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விடுறேன். இனி நாங்கள் பூரியை பொரிக்கலாம் வாங்க. அடுத்ததாக நான் ஏற்கனவே குழச்சி வச்சுருக்கிற பூரி மாவை லேசாக குழச்சி விடுறேன். அதை நாங்கள் செய்ய போகிற பூரிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிரிச்சுட்டு இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரி தட்டி எடுக்கிறேன். எல்லா பூரியையும் நாங்கள் ஏற்கனவே தட்டி வச்சிட்டா பொரிக்கும்போது ஈஸியாக பொரிச்சிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா பூரியையும் முதல்லையே தட்டி வடிவாக அடுக்கி வைக்கிறேன். உங்களுக்கு பூரி கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரணுமெண்டா ஒரு அச்சு வச்சு கூட வெட்டி கொள்ளலாம். இனி தட்டி வச்ச பூரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பொரிச்செடுப்போம். நீங்கள் பூரி பொரிக்கும்போது எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் பூரி வந்து எண்ணெயை குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். இந்த பூரிக்கு நாங்கள் ரவை போட்டிருக்கிறதால எவ்வளவு நேரமானாலும் அது உப்பி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொறு மொறுன்னு இருக்கும். ஆட்டம் மாவுலையே நல்லா உப்பலான பூரி மொறு மொறுவண்டு செய்து எடுத்துட்டோம். இந்த பூரி சில்ட்ரன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். லினாக்கும் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.